ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அக்னிதாம் சேனல். தீபாவளி வர வந்துட்டே இருக்குல்ல, ஸோ பட்டாசு ரிலேட்டடாக ஏதாச்சும் வீடியோ போட்டாகணுமே, என்ன போடலாம்? இன்னைக்கு நாம பால் பட்டாசு தான் செய்ய போறோம். சோ நம்ம கிட்ட இந்த மாதிரி பால் மட்டும் இல்லைங்க, இதே போல அஞ்சு டிஃபரெண்டான பால் இருக்கு. அந்த அஞ்சு டிஃபரெண்டான பாலையும் யூஸ் பண்ணி நம்ம பால் பட்டாசு செய்யலாம். இத நம்ம செய்யறதுக்கு முன்னாடி, கிரிக்கெட்ல எப்படி பால் போட்டு ஸ்கோர் பண்றாங்களோ அதே போல நீங்க வீட்டுல உட்காந்துகிட்டு எந்த விதமான ரிஸ்கும் இல்லாம டெய்லியும் மணி ஏர்ன் பண்றதுக்கான அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது இல்லாம ரெண்டு அடிஷனல் ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ஆப்ப டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, நீங்க நியூ யூசரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் போனஸும் தருவாங்க. கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது ரொம்பவே சிம்பிளானது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஆப் குள்ளார பாத்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெமோ அக்கௌண்ட்ல நீங்க பிராக்டீஸ் பண்றதுக்காகவே உங்களுக்கு $10,000 தராங்க. அந்த டெமோ அக்கௌண்ட்ல எப்படி ட்ரேட் பண்ணனும், என்னென்ன மாதிரி ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்கு ஃபுல்லா தெரிஞ்சு கத்துக்கினதுக்கு அப்புறம் நீங்க ரியல் அக்கௌண்ட்க்கு வரலாம். இப்போ அந்த ரியல் அக்கௌண்ட்ல உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க டெபாசிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ உங்களோட யூபிஐ அண்ட் பேங்க் அக்கௌண்ட் மூலமா நீங்க ஈஸியா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சின்ன டெபாசிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த விதமான ட்ரேடிங் நாலேஜும் இல்லனா கூட இதுல நீங்க மணி ஏர்ன் பண்றதுக்கு ஈஸியா ரெண்டு ட்ரிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னா, ஒலிம்பிக் ட்ரேட் பாத்தீங்கன்னா ஆபீஷியல் சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. சோ நீங்க எந்த வித ப்ராப்ளமே இல்லாம ஈஸியா நீங்க ட்ரேட் பண்றதுக்காகவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வந்துட்டு சிக்னல் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இதன் மூலமா நீங்க ஈஸியா ட்ரேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ட்ரிக் என்னன்னா, நீங்க நார்மலா ட்ரேட் பண்றதை விட ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன் இதுல இருக்கும். அதுல நீங்க ட்ரேட் பண்றதன் மூலமா எந்த வித லாஸஸும் இல்லாம நீங்க ஈஸியா ட்ரேட் பண்ணிக்க முடியும். நீங்க எவ்வளவு ட்ரேட் பண்றீங்களோ அதுக்கு உண்டான எக்ஸ்பி பாயிண்ட் அண்ட் டெபாசிட் பண்றப்ப அதுக்கு உண்டான அடிஷனல் போனஸ் ஆஃபர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நீங்க அதிக ட்ரேட் பண்றப்ப உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன் மூலமா நீங்க ட்ரேட் பண்ணி லாஸ் ஆனாலும் கூட நீங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாம ஈஸியா உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, எந்த விதமான கமிஷனுமே இல்லாம உங்களோட மணியை ஃபாஸ்டா உங்களோட யூபிஐக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றதுனால ப்ராஃபிட் இருக்கு லாஸ் இருக்கு. சோ இந்த அப்ளிகேஷனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனை ஆப் ஸ்டோர் அப்படி இல்லனா ப்ளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான போனஸும் கிடைக்காது. சோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். சோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சேனல்ல நோட்டிபிகேஷன் யாருமே போகறது இல்ல நண்பா. சோ இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நீங்க வந்து புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்கனா, இதே போல நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம பால் பட்டாசு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பால் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு பெரிய பிளாஸ்டிக் இல்லடா பிளாஸ்டிக்கு, ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாலு, ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாலு, ஒரு டென்னிஸ் பாலு, பழைய ஸ்டெம்பர் பால், அப்புறம் லாஸ்டா புது ஸ்டெம்பர் பால். சரி ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெம்பர் பாலை யூஸ் பண்ணி பால் பட்டா செய்யலாம். இப்போ இந்த பால்ல நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க போறேன். இது ஆல்ரெடி கொஞ்சோண்டு கீஞ்ச பால் தான். சோ அதே இடத்துல நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் முயற்சி பண்ணி கட் பண்ணிடலாம். நான் இந்த வீடியோவை வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் போடுறேன். ஸோ யாரும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்போ சேஃபாக கட் பண்ணணும்ப்பா, இல்லைனா நைஃபு கையை பதம் பார்த்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஓட்ட போட்டதே போதும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சால்டரிங் ஐனை யூஸ் பண்ணி நான் எந்த இடத்துல கட் பண்ணணும் அந்த இடத்துல ஓட்ட போட்டுக்கிறேன். ஓட்ட போடுறப்போ இந்த இடத்த பிடிச்சிக்கிட்டே நான் ஓட்ட போட்டுக்கிறேன். அப்போதான் ஓட்ட போடுற இடம் கரெக்டாக இருக்கும். இதை ஓட்ட போட்டுட்டு அந்த பந்தை நம்ம ப்ரெஸ் பண்ணால் அதுக்குள்ளறது புகை வருது, பார்க்கறதுக்கே செம அழகாக இருக்கு. ஆ பொசுக்கு 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 பொசுக்கே. ஓகே, இப்போ இந்த பந்தில் ஓட்ட போட்ட இடம் காயட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு பந்தில் நம்ம கட் பண்ணி இதே போல் பண்ணலாம். இது ஆக்சுவலாக புது பந்து. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை, புது பந்து வாங்கினா அதை நம்ம ஆட்டினா படக்கு படக்குன்னு சத்தம் கேட்கும். அதை நம்ம கட் பண்ணி உள்ளார என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம அதை பார்த்துடலாமா? ஸோ நம்ம இந்த பந்தை கட் பண்ணிவிட்டு உள்ளார இருக்கிறத கீழே கொட்டினா கல் மாதிரி ஏதோ இருக்குங்க. அதை நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் தெரியுது, அது கல் இல்லை, கல் மாதிரி இருக்க வேற என்னமோ. இதை நம்மளோட கையாலே உடைக்க முடியுது. ஸோ நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும் இதுதான் பந்துக்குள்ளார இருந்து. நம்ம பந்தை வச்சுக்கிட்டு நல்லா விளையாட விளையாட அந்த பந்துக்குள்ளார இருக்க அந்த லப்பர்ல நாலாவ அந்த பந்தை சுத்தி ஒட்டிக்குது போல. இது ஆக்சுவலா எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தெரியலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ இந்த மந்திலையும் நான் சால்டரிங் ஐனை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ஓட்டையாகவே போட்டுக்க போகிறேன். ஒன்ஸ் ஓட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பந்துக்கு மேலே இருக்க அந்த லப்பரை நைஃபை யூஸ் பண்ணி எடுத்துடுறேன். எதுக்குன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதான் ஓகே, ஓட்டை போட்டு சூப்பராக முடிச்சாச்சு. இப்போ இது காயட்டும். இதே போல் மிச்சம் இருக்க மூணு பந்துலையும் நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டென்னிஸ் பால். இந்த பந்தை கட் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் வளைவாக கட் பண்ணணும். அப்போ தான் இந்த பந்துக்குள்ளார ஏதாச்சும் ஒரு பொருளை வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் டென்னிஸ் பாலை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பினா அதுக்குள்ளார மண்ணு மாதிரி ஏதோ கொட்டுதுங்க. சோ மண்ணு பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. இது மண்ணா இல்ல என்ன கன்றாவினே தெரியல. ஓகே, இதுலயும் நம்ம சால்டரிங் ஐன் யூஸ் பண்ணி ஓட்ட போட்டுக்கலாம்.
எப்பா இதுல இருந்து எவ்வளவு புகை வருது? இத கட் பண்ணிட்டு இதுக்குள்ளார இருக்கறத நான் முணுந்து பார்த்தா அந்த அளவுக்கு நான் தடிக்குதுங்க. எதுக்கு நான் இந்த பந்தை கட் பண்ணி ஓட்ட போட சொன்னனா, இந்த பந்துக்குள்ளார நாம சின்ன ஆட்ட பாம்பு வைக்க போறோம். சோ அந்த ஓட்ட வழியா திரி ஈஸியா வெளியில தெரியணும்ன்றதுக்காக தான் நான் ஓட்ட போட்டேன். அது மட்டும் இல்லாம திரி ஈஸியா வெளியில போயிட்டு வர மாதிரி ஓட்ட போட்டுக்கிட்டேன். இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு இந்த பந்தை சால்றீங்க என்ன வச்சு ஓட்ட போடுறேன்னு. நாம இந்த பந்துக்குள்ளார பட்டாசு வச்சுட்டு அந்த திரிய வெளியில எடுத்து விடுறப்போ அந்த பந்துல கட் பண்ண ரெண்டு பகுதியும் அந்த திரிய நல்லா நசுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த திரியில நம்ம நெருப்பு வச்சாலும் பட்டாசு வெடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தால தான் நான் சால்ட்ரிங் அயன வச்சு ஓட்ட போட்டுக்கறேன். இப்போ பழைய லப்பர் பால் குளற ஒரே ஒரு சின்ன ஆட்டோ பாம்ப வச்சிட்டு திரி மட்டும் வெளியில தெரியற மாதிரி வச்சிட்டு அந்த கட் பண்ண இடத்துல ஃப்ளக்ஸ் கியூக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். ஃப்ளக்ஸ் கியூக் வைக்கிறப்போ அந்த திரியில படாம வைக்கணும், இல்லனா நாம பண்ணதே வேஸ்ட் ஆயிடும். சப்போஸ் அந்த ஃப்ளக்ஸ் கியூக் இந்த திரியில பட்டுச்சுனா அந்த பட்டாசு ஒழுங்கா வெடிக்காது. ஒன்ஸ் ஃப்ளக்ஸ் கியூக் ஃபுல்லா வச்சிட்ட பிறகு அத நான் காய வச்சிட்டேன். ஓகே இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நாம இந்த பந்த இன்னதான் நசுக்குனாலும் அது உடையவே இல்ல. இப்போ நம்மளோட பந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதே போல புது லபர் பால்ல ரெண்டு சின்ன ஆட்ட பாம்பு ஒரே நேரத்துல உள்ளார வச்சிட்டு அந்த ரெண்டு திரியையும் இதே போல சுத்தி விட்டுட்டு ஃப்ளக்ஸ் கியூக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிட்டேன். இதுலயும் நம்ம ஃப்ளக்ஸ் கியூக் வைக்கிறப்போ அந்த திரியில படாம வைக்கணும்பா. ஓகே இந்த பந்து பட்டாசும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே போல டென்னிஸ் பாலையும் ரெண்டு சின்ன ஆட்ட பாம்பு ஒரே நேரத்துல உள்ளார வச்சிட்டு பந்து பட்டாச உருவாக்கிட்டேன். இதுவும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இதே போல நான் பிளாஸ்டிக் பால்ல கட் பண்ணிட்டு ஓட்ட போட்டுட்டு அதுக்குள்ளார ஆட்ட பாம்பு வச்சிட்டு ஃப்ளக்ஸ் கியூக் யூஸ் பண்ணி ஒட்டனா அந்த ஃப்ளக்ஸ் கியூக் தனியா பிச்சுக்கிட்டு வருதுங்க. சோ இந்த மாதிரி பண்ணா அது பிளாஸ்டிக் பால்ல ஃபெயிலியர் போல. எப்படியும் இந்த பெரிய பிளாஸ்டிக் பால்ல நம்ம பட்டாசை உள்ளார வச்சுட்டு இதே போல பண்ணா ஃப்ளக்ஸ் கியூ ஒழுங்கா ஒட்ட போறதுல. சோ இதுவும் ஃபெயிலியர் தான். இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம மூணு சூப்பரான பந்து பட்டாசை உருவாக்கிட்டோம். ஆனா நம்மளால பிளாஸ்டிக் பால் பட்டாசு தான் உருவாக்க முடியல. அதுக்கு காரணம் நம்ம இதுல ஃப்ளக்ஸ் கியூ வச்சா அது அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துருது. சோ அதனால நான் பிளாஸ்டிக் பால மட்டும் வச்சு ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா அதை நான் செஞ்சு இன்னொரு வீடியோல போடுறேன். சோ அதனால இப்போதைக்கு பிளாஸ்டிக் பால் பட்டாசு மட்டும் கேன்சல். இப்ப நம்ம இந்த மூணு பந்து பட்டாசையும் வெடிச்சா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்மளால இங்க வெடிக்க முடியாதுல. சோ அதனால நாம கிரவுண்டுக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிரவுண்டுக்கு வந்தாச்சு. ஆனா நம்மளோட இந்த பந்து பட்டாசு வந்து கண்டிப்பா வெடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஏனா இந்த பந்து பட்டாசை நம்ம நேத்து செஞ்சோம், ஆனா இன்னைக்கு காலைல தான் வெடிக்கிறோம். எதுக்காக வெடிக்காதுனா நம்ம இதுல ஃப்ளக்ஸ் கியூக் வைக்கிறப்போ அந்த திரியில பட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படல. செகண்ட் என்னன்னா நம்ம இது வந்துட்டு நேத்து நைட் ஃபுல்லா இந்த பந்துக்குள்ளார தான் இந்த பட்டாசு வச்சிருந்தோம். சோ உலார வந்துட்டு ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், அதாவது டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். சோ அந்த ஒரு காரணத்தினாலயும் நம்மளோட பந்து பட்டாசு வெடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே இப்ப நம்ம வெடிச்சா எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இது எந்த மாதிரி வெடிக்கணும் எனக்கு சுத்தமா எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஆட்ட பாம்பு உள்ளார வச்சிருக்க லப்பர் பால்ல நெருப்பு வச்சா எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். One eternity later. Guys, நான் நினைச்சது கரெக்டா போச்சு. இத நம்ம நேத்தே பண்ணி வச்சதுனால இது ஒழுங்கா வெடிக்கல. சோ நம்ம இத ஆன் ஸ்பாட்ல செஞ்சு இத நம்ம வெடிக்க வச்சா எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். A few moments later. ஓகே இப்போ நம்ம பட்டாசை மாத்தியாச்சு. இப்போ நம்ம இதல நெருப்பு வச்சு எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். Guys, நம்மளோட பந்து பட்டா செம சூப்பரா வருச்சுது. அதே போல நாம ஓட்ட போட்டதை விட பந்துல செம அதிகமா ஓட்ட வந்துருக்குங்க. பாருங்க எப்படி கிழிஞ்சு இருக்குன்னு. இதுக்கு மேல இந்த பந்து ஒண்ணுத்துக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். சோ இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுட்டு இப்ப நம்ம ரெண்டாவது பந்து பட்டாசை வச்சு எப்படி அடிக்குதுன்னு பாக்கலாம். ஆனா அதுல நம்ம ரெண்டு ஆட்டோ பாம்பு வச்சிருக்கோம், பாப்போம் எப்படி இருக்குதுன்னு. நெருப்பு மேல ஒரு பட்டாசு
காய்ஸ் மேல ஒரு பட்டாஸ் வெடிச்சாரு உங்களுக்கு வீடியோல தெரிஞ்சதா என்னன்னு தெரியல ஆனா ஒரு பட்டாஸ் பந்தல வெடிச்சிட்டு இன்னொரு பட்டாஸ் மேல போய் வெடிச்சாரு பாக்கறதுக்கே செம சூப்பரா இருந்தது ஆனா அன்ஃபோர்ச்சுனேட்லி என்னால உங்ககிட்ட காமிக்க முடியல ஏன்னா கேமராவில கேப்சர் ஆயிருக்காது அந்த இடத்துல ஒரு பட்டாஸ் கடக்குறாரு பாருங்க இதுதான் மேலே வச்ச பட்டாஸ் நினைக்கிறேன் புகை செம அதிகமா வருதுங்க ஆஃப் பண்ணில புகைய இப்போ நம்ம பந்து எங்க இருக்குன்னு தெரியல இதுதான் நம்மளோட பந்து எந்த மாதிரி ஆயிருக்குன்னு பாருங்களேன் ஓகே நம்ம இதுலயே வந்துட்டு இப்ப திரும்பியும் ரெண்டு ஆட்டோ பாம்பு வச்சுட்டு பிளக்ஸ் கியூக்கு வச்சு ஒட்டிட்டு எப்படி அடிக்குதுன்னு பாக்கலாம் ஆனா இது தார்மாரா உடஞ்சிருக்காரு இவரு பாருங்க ஒன்னு ரெண்டு தாறுமாறு தக்காளி சோரி தான் அதே போல பந்துக்குள்ளார பாத்தீங்கன்னா கலர் கலரா என்னமோ வச்சு செஞ்சிருக்காங்க போல இந்த பந்த காய்ஸ் இப்ப நம்ம இந்த பந்துல மூணு ஆட்டோ பாம்பு வைக்க போறோம் மூணு ஆட்டோ பாம்பு ஒரே நேரத்துல வச்சா எப்படி அடிக்குதுன்னு தெரியல காய்ஸ் இப்ப நம்ம பந்துல மூணு பட்டாசையும் வச்சுட்டு பிளக்ஸ் கேக் யூஸ் பண்ணி ஒட்டியாச்சு இப்ப நம்ம திரும்பி பந்து மாதிரி ஆக்கிட்டோம் இப்ப நம்ம இத வெடிச்சா எப்படி அடிக்குதுன்னு பாக்கலாம் மூணு ஆட்டோ பாம்பு வச்சிருக்கோங்க சோ கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும் Guys, triple la rendu patasa vechidhe adhe pola nammoda bandu vandru piece piece aayiruchu inna onnu enga kaana pochu nu theriyala anga enga kadakona nikira okay friends indha video la bandu patas eppadi seiyiruthu adha namma vedicha endha maari vedikum neenga paathundirupeenga idhu yaarum neenga veetla senji paakkaradhukaga porla veru entertainment purpose kaga mattum dhaan potrukka so indha video neenga entertainment purpose kaga mattum eduthukonga okay idoda namma indha video mudichikalam indha video pidichirundha like pannunga indha video marakama unga friends la share pannunga edhaachu comment pannunchira keela comment pannunga appuram neenga innum indha channel subscribe pannalam keela red color button ku subscribe pannittu pakkathula bell symbol ku click pannittu all option click pannichukonga அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஒலிம்பிக் ட்ரேட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணீங்கனா உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல 50% போனஸ் ஆஃபரா கிடைக்கும் நீங்க இந்த அப்ளிகேஷன ஆப் ஸ்டோரா அப்படி இல்லனா ப்ளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணா இந்த போனஸ் கிடைக்காது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணா மட்டும் தான் கிடைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்